மனைவி அமைவதையும் ஜாதகத்தில் உள்ள ஏழாம் கட்டத்தை கொண்டு கணிப்பதே அப்படி. அவரவர் ஜாதகத்தில் ஏழாம் கட்டத்தில் உள்ள கிரகத்தை வைத்து மனைவியை கணிப்பது எப்படி என்று பார்க்கலாம். ஏழில் சூரியன் இருந்தாள். ஏழில் சூரியன் இருந்தால் மனைவி நிர்வாக திறமையுடையவள், புகழுடையவள், முன்கோபி, இரக்க குணம் உடையவள், தியாக மனப்பான்மை உடையவள். ஏழில் சந்திரன் இருந்தாள். ஏழில் சந்திரன் இருந்தால் மனைவி அழகான தோற்றம் உடையவள், சஞ்சல புத்தியுடையவள், தாய்மை உணர்வு அதிகமாக உடையவள். ஏழில் செவ்வாய் இருந்தாள். ஏழில் செவ்வாய் இருந்தால் மனைவி கழகம் செய்பவள், முன்கோபக்காரி, மற்றவரை துன்புறுத்தி மகிழ்பவள், கட்டுடல் அழகியாக இருப்பாள், அகங்காரி, ஆணவம் மிகுந்தவள். ஏழில் புதன் இருந்தாள். ஏழில் புதன் இருந்தால் மனைவி புத்திசாலி, தந்திரசாலி, சாமர்த்தியக்காரி, இளமையான தோற்றமுடையவள், கலகலப்பாக பேசக்கூடியவள், ஏறிய நெற்றியை உடையவள். ஏழில் குரு இருந்தாள். ஏழில் குரு இருந்தால் மனைவி கற்புடையவள், சாந்த குணம் உடையவள், தர்ம குணம் உடையவள், குல ஆச்சாரத்தை உறுதியாக கடைபிடிப்பவள், தெய்வ நம்பிக்கை உடையவள், பொறுப்பாக நடந்து கொள்பவள். ஏழில் சுக்கிரன் இருந்தாள். ஏழில் சுக்கிரன் இருந்தால் மனைவி அழகானவள், ஆடை அலங்காரம் செய்வதில் விருப்பமுடையவள், சுகபோகங்களை விரும்புபவள், கலை ஆர்வம் உடையவள். ஏழில் சனி இருந்தாள். ஏழில் சனி இருந்தால் மனைவி வயோதிக தோற்றமுடையவள், சோப்பல் உடையவள், மந்த நடை உடையவள். ஏழில் ராகு இருந்தாள். ஏழில் ராகு இருந்தால் மனைவி வேசதாரி, பொய் பேசுவாள், திருட்டு குணம் உடையவள், சூழ்ச்சி வஞ்சகம் செய்பவள், ரகசிய நடவடிக்கைகள் உடையவள், முதிர்ந்த தோற்றம் உடையவள். ஏழில் கேது இருந்தாள். ஏழில் கேது இருந்தால் மனைவி விரக்தி மனப்பான்மை உடையவள், எந்த ஒரு செயலிலும் ஈடுபாடு காட்டாதவள், முதிர்ந்த தோற்றமுடையவள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவள். உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல் பதிவு செய்யுங்கள். ஆன்மீக சித்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க.